கதவை திறக்கிறியா இல்லை நாங்க உடைக்கவா? ஏ, எனக்கு அந்த கேமரா வேணும், குடு 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 குடு. அப்பா எல்லாம் தலையிலா தெரியுதுப்பா, தலையிலா படுத்த தலையில தாண்டா தெரியும். என் மவனே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேடி அண்ட் டீனோ. இவங்க ரெண்டு பேருமே லேப்ரடார்ஸ். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபாதர் அண்ட் சன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கைண்ட் டைப், சாஃப்ட் டைப். யார் வந்தாலும் அவ்வளோவா குலைக்க மாட்டாங்கன்னாங்க. அண்டு இவங்க பேரண்ட் இல்லை அப்படின்னா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கைஸ். அவ்வளோ தூரம் வந்து பெட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா இவங்க வந்து அப்செட் ஆயிடுறாங்க. ரொம்ப அவங்கள பார்த்து அவங்க இல்லைன்னு ஏங்குறாங்க, கத்துறாங்க, குலைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இவங்க பெட் பேரண்ட்ஸை கூட இருக்கும்போதே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க வந்து இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திங்காக தான் வந்திருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் பாத்திங்னாலுமே நான் எப்போவுமே செய்கிறது வந்து ப்ராப்பராக க்ரூமிங் பண்ணிட்டு தான் பாத்திங் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபாதராக ஏற்றியாச்சு. ஸோ ஃபாதரை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுறுசுறுப்பானவர் கைஸ். இவர் பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து டீனோ. டீனோ வந்து ரொம்ப ஆக்டிவானவர். பட் சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவானவர், ஆக்டிவாக இருப்பார். பட் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்னே சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். டீனோ வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ டீனோவை நான் ப்ராப்பராக பாத் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து அந்த கண்டிஷ்னர் எல்லாமே இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நான் என்றைக்குமே வந்து பாத்திங்க வர டாக்ஸுக்குமே கண்டிஷ்னர் போடுவேன். ஏன்னா கண்டிஷ்னர் வந்து ஸ்கின்னுக்கும் ஃபருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். ஸோ இவரை வந்து இப்போ ஃபேமாக குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அண்ட் இவரை வந்து இப்போ ட்ரையப் பண்ண போகிறோம். ஆனால் இது எப்போவுமே இந்த டாக்ஸில் பிடிச்சது ஒன்று என்னென்னா அப்படியே ஊற்றுவாங்க, உடம்பு உழுப்புவாங்க, அது வந்து தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ வந்து அவருடைய சன்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டதுனால வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டார். ரொம்ப கத்திக்கிட்டே இருந்ததுனால வந்து அவங்க பெட் பேரண்ட்டை வந்து பக்கத்துலேயே நிற்க சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக தோட்டி முடிச்சுட்டு ப்ளோயர் எல்லாமே போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேடியை ஏற்றலாம். ஸோ ஜேடின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில, மேபி அவங்க மாஸ்டர் விஜய் ஃபேனாக இருக்கும். ஸோ ஜேடி வந்து இங்கே பார்த்தாலே தெரியும், இவர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப், அப்படியே சாமனிப்பார். டீனோ மாதிரி இல்லை, அப்படியே ஆப்போசிட் கைஸ். டீனோவோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம் ஜேடி. ஜேடி வந்து கொஞ்சம் டீனோவோட ஹைட்டு கூட, சன் தான் ஆனாலும் ஹைட்டு கூட இருப்பார். பிகாஸ் வந்து அது இவர் வந்து அவருடைய அம்மா மாதிரி நாங்கள். ஸோ கார்டிங்கில் வந்து அம்மா மாதிரியே ரொம்ப கார்டிங் கான்ஷியஸாக இருப்பாராம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லா கோம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாமர் இருக்கார். நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா டீனோ வந்து ஆட்டமாக ஆடி இருப்பார். இதில் பெசாமல் உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப எனக்கு வந்து இது பண்ணார், ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஸோ இப்போ கீழே பார்க்கலாம், கீழே வந்து உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் டீனோ. ஸோ இப்போ கோம்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. கோம்பிங் முடிச்சுட்டு இவர் வந்து இப்போ குளிப்பாட்ட போகிற நேரம் வந்துருச்சு. ஸோ இவரை இப்போ குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா டீனோ உட்காந்துருக்காரு. அவங்க பெட் பேரண்ட் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, நான் கொஞ்சம் தோட்டுறேன்னாங்க, ஓகே என்னாச்சு. ஸோ இப்போ டீனோவுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணி, சாரி ஜேடி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீனோ ஜேடி ரெண்டு பேருமே மாறி மாறி பேர் வருது. இப்போ வந்து ஜேடிக்கு தான் வாஷ் பண்ணுறோம். அவங்க அப்பாவை போட்டு தொடக்கிறாங்களாம், அதனால் வந்து இவர் கோவம், அங்கிட்டு நான் போகிறே ஆகணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ உள்ளே தள்ளி போட்டு அவரை குளிப்பாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகிப்போச்சு. கண்டிஷ்னர் அவருக்கும் அப்ளை பண்ணியாச்சு. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி அவருக்கும் குளிப்பாட்டி முடிச்சுட்டு அடுத்து வாஷிங் ஆண்டுக்கப்புறம் ஒரு தோட்ட வேண்டிய நேரம். ஸோ இந்நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் அதாவது டீனோவை கொஞ்சம் நேரம் வெளியே அனுப்பிட்டாங்க. பிகாஸ் வந்து வெயில் படுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அதனால் கொஞ்சம் வெயிலில் வெயிலாக இருந்ததுனால டீனோவை வந்து வெயிலில் அனுப்பிட்டாங்க. ஸோ ஜேடி வந்து என்னடா எங்கள் அப்பாவை காணோம், எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தார். ஸோ ஜேடியை ஃபுல்லாக தோட்ட வேண்டிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோட்டிட்டு அவருக்கு ப்ளோயர் போட்டுக்கிட்டு இருக்கேன். தோட்டிட்டு ப்ளோயர் போட்டு முடிச்சோடனே அவரே கொஞ்சம் நேரம் வெளியே அனுப்புவேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் நான் எல்லா டாக்ஸுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் நிப்பாட்டுவேன். பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு வெளியில் போயிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அவங்க வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அவங்க இங்கிட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னே சொல்லலாம், இங்கேயே ஆடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா டீனா என்னென்ன செய்கிறானோ அதே தான் அப்படியே ஜேடியும் பண்ணுவான். பிகாஸ் ஜேடி வந்து டீனாவோட சன். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்து பார்த்து காப்பி அடிக்கிறது. பட் இதில் ஜேடிக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா இந்த மாதிரி உருள்றது கைஸ். இவர் வந்து படுத்துக்குவார், மல்லாக்கா படுத்துக்கிட்டு எனக்கு தடையை கூட அடிப்பார். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து ஜேடி வந்து ரொம்ப பண்ணுவார். ஸோ ஜேடியும் டீனோவும் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப குழந்தைங்க மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க கற்றுக்குறாங்க. ஐ மீன் இது வந்து சின்ன விளையாட்டு போலிக்கடி, இது வந்து விளையாட்டுத்தனம்.
ஸோ அவங்க ரெண்டு பேரும் அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் படுத்துட்டாங்க. ஏ டே கிளம்பணுண்டா வீட்டுக்கு, படுத்துட்டீங்க, ஓகே ஓகே கிளம்புங்க கிளம்புங்க லேட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே அவங்க பெட் பேரண்ட் வந்து பெல்ட் போட்டாங்க. ஸோ அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஷன் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.